வணக்கம் நேயர்களே, நான் உங்கள் அமுத பாரதி. சில பாடல்கள் வரிகள் மக்கள் மனசுல அப்படியே மொத்த பகுதியும் பதிஞ்சிடும். பல்லவி சரணம், சில பாடல்கள் வரிகள் பதிஞ்சோடு மட்டும் இல்லாம அந்த பிஜிஎம் சொன்னால பேக்ரவுண்ட் மியூசிக் சொல்றோம் இல்லையா, அது போல கொண்டு மனசுல அப்படியே பதிஞ்சிடும். அந்த மாதிரி காலம் கடந்து நிற்கிற பாடல் பத்தி தான் பேச போறோம். இந்த பாடல் எழுதியவர் மக்கள் திலகம், நடிகர் திலகம், திரை இசை திலகம்ங்கிற மாதிரி திரை கவி திலகம் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்ட மருதகாசி அவர்கள். வேறு எந்த கவிஞருக்கும் சற்றும் சளைக்காத மிகப்பெரிய புகழ்பெற்ற மருதகாசி அவர்கள் நிறைய படைப்புகள் படைச்சிருக்காங்க. அவரோட படைப்புல வந்த இந்த பாடல் தான் காலம் கடந்து 65 வருஷமும் தாண்டி நிக்குது, இப்பவும் எவர்கிரீனா இருக்குது. அதுதான் தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. இந்த பாடலோட வரியை பத்தி நான் சொல்ல வேண்டியது எல்லாருக்கும் அத்துப்படி ஆகிருக்கும். ரொம்ப சிம்பிளானதெல்லாம் மனசுல அப்படியே ஒட்டிக்கும், ஸ்ட்ரெயிட்டா பாடிடலாம், இசைக்கு போயிடலாம். இசைக்கு போனா விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் அது வந்து எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இசை பொறுத்த மட்டில் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் மறக்க முடியாத 1000 பாடல்கள் பண்ணியிருந்தாலும் எத்தனை ஆண்டு கடந்தாலும் எங்களை அடிச்சுக்க முடியாதுன்னு சவால் விடுற மாதிரி இந்த பாடல். பிகினிங்ல ஒரு வயலின் குரூப் வயலின் வரும், அப்படி முடிச்ச உடனே அது மேல கிட்டாரு அப்படி போகும், ஒரு புரோக்கன் கார்டு மாதிரி போயிட்டு அப்படி மேலே ஆரம்பிக்க டங் 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 அப்படி போகும். அது மேல ஒரு ஃப்ளூட் போனது, அப்பதான் ஏம் ராஜா அழகா அந்த நிலவை புழிஞ்சு அவர் தொண்டையில விட்ட மாதிரி பாடியிருப்பார் பாருங்க. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. அது முடிஞ்சிடும். சுசிலாமா வர்றதுக்கு முன்னாடி ஒரு அந்த ஃப்ளூட்ல ஒரு ட்ரம்ல வரும், அது முடிஞ்சு அவங்க ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அப்படி முடிச்சோன்னே அப்படி வயலுக்கு போனோன்னே அப்படி போட்டு முடிஞ்சோடனே சரணம் இப்போ. நீல இரவிலே தோன்றும் நிலவை போலவே நிலவை போலவே அப்படி அண்டர்லைன் பண்றது ரொம்ப அழகா வரும் பாடு முழுக்க, பாட்டு முழுக்க. வாழை குமரியே நீயும் வந்த போதிலே வந்த போதிலே தேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா நேசமாக பேசிடாமல் பாசம் வளருமா ஆசை தீர கொஞ்சிடாமல் இன்பம் வளருமா அன்பு நிறைந்தே ஆடும் அமுத நிலையை நாடும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா அப்படி அழகா இந்த போர்ஷன் முழுக்க சுசிலாமா பாடியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அந்த 4 வரி ஏஎம் ராஜா பாடினோன்னு அப்படி ஃபுல்லா அந்த சரணம் முழுக்க அவங்க பாடியிருப்பாங்க. இதே பேட்டர்ன் தான் செகண்ட் சரணத்தையும். அந்த நடுவில் வந்துச்சு ஒரு பீஜம், முழுதுனா ஒரு ஃப்ளூட் வந்துச்சு இல்லையா, அதை விஸ்வநாதன் ராமமூர்த்தி பார்த்துருக்காங்க. இந்த ஃப்ளூட் மேல அப்படியே ஹம்மிங் போட்டா எப்படி இருக்கும் சொல்லிட்டு சுசிலாமா இது மேல ஹம்மிங் பாடுங்க. ஃப்ளூட் வருது இல்லையா, அது மேல சுசிலாமாவோட குரல் ஹம்மிங் அந்த ஃப்ளூட்டும் அப்படி சேர்ந்து அந்த ஹம்மிங் வந்தோடனே அப்படியே தேன் குழச்சி காதல ஊத்துற மாதிரி சிம்பிள் மியூசிக் தாங்க உலகத்துல ஜெயிக்கும். பந்தாவா ஏகப்பட்ட இன்ஸ்ட்ருமெண்ட்டை போட்டேன் தடாலடி பண்ண அதெல்லாம் இல்லை, அழகா மனசை வருடி கொடுக்குற மாதிரி பாடல் பண்ணிட்டா காலம் முழுக்க நிற்கும். அது இதுல தாளத்தையும் சொல்லி ஆகணும், அந்த தாளம் ரொம்ப அளவோட சிச்சக்கு சிச்சக்கு சிச்சக்குன்னு ஒரு கூட தன்முனைப்பு இல்லாம அது காத்துக்கு ரெண்டு கரை மாதிரி அழகா வரும் பாருங்க. அதுதான் பாடலை நிறுத்துறது. இரண்டாவது சரணத்தையும் ஏஎம் ராஜா அவர்கள் தான் ஆரம்பிப்பாங்க, சுசிலாம்மா அதை வாங்கி பாடுற மாதிரி இருக்கும்.
இதய வானிலே இன்ப கனவு கோடியே, கனவு கோடியே, டரரரர உதயமாகியே ஊஞ்சல் ஆடும் போதிலே, ஆடும் போதிலே அப்படின்னு அவங்க ஏம் ராஜா பாடணும்னா சுச்சிலாமா. வானம் பாடி ஜோடி கானம் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. வானம் பாடி ஜோடி கானம் பாட மயங்குமா, வாசப்பூவும் தேனும் போல வாழ தயங்குமா. அப்படி பாடி முடிச்சா மறுபடியும் ரெண்டு பேரும் சேர்ந்து அன்பில் இருந்தே ஆடும் அமுத நிலையில் ஆடும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. ஒன்று கலந்திடும் நெஞ்சம் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. அப்படி முடிப்பாங்க இந்த பாடலை. கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமானா, கண்கள் மட்டுமா உறங்காம இருக்கும், நெஞ்சமும் உறங்காது. இந்த பாடலை கேட்கிற காதல் ஜோடிகள் இது தமக்கு தேசிய கீதம் என்று எடுத்துக்கொண்டார்கள். காதலிக்கும் பருவமே அடையாத சிறுவர்களும் இதை ரசிக்கிறார்கள். காதல் காதல் செய்ய வேண்டிய காலத்தை கடந்த முதியவர்களும் இந்த பாடலை கேட்பதன் மூலம் தம் நெஞ்சத்தை இளமைக்கு அழைத்து சென்று விடுகிறார்கள். இந்த அளவுக்கு வசியம் பண்ணக்கூடிய விஷயம் இந்த பாட்டுல என்ன இருக்குன்னா, மிகப்பெரிய கற்பனா சக்தி சங்க இலக்கியங்கள் எல்லாம் கலந்த கவிதைன்னு சொல்ல முடியாது. மிகப்பெரிய இன்ஸ்ட்ருமெண்ட், நிறைய 100 இன்ஸ்ட்ருமெண்ட் எங்கே நிம்மதிக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த பரிவாரங்கள்லாம் வந்து பயங்கரமா வாசிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏஎம் ராஜா குரல், சுசிலா அம்மாவுடைய குரல் ரொம்ப அற்புதம் அப்படின்னு சொன்னா, அவங்க நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க, இதே மாதிரி தனிமையில இனிமைகளும் சொல்லியிருக்கோம். அப்ப என்னதுன்னா, இது மூணு சேர்ந்த கலவை, சிம்பிளான வார்த்தை, சிம்பிளான இன்ஸ்ட்ருமெண்டேஷனு, இதமான குரல். அதாவது டி எம் எஸ் ஐயாவுக்கும் நிறைய பாடல் அமைஞ்சது, எஸ்பிபி ஜெயசாஸ்லாம் வந்திருக்கு. ஏஎம் ராஜா அவர்களுக்கு சில பாடல்கள் குறைவாக இருந்தாலும் மிகவும் வலிமையான பாடல்களாக அமைஞ்சிருக்கு. சுசிலாமா அவங்களும் சேர்ந்து பாடும்போது அந்த, அதுவும் இந்த நிலவுன்னு ஒரு வார்த்தை வருதா, இரவு அந்த பாட்டை கேட்கும்போது அது கோயின் சைடு ஆகி மனசை அப்படியே பக்குவப்படுத்தும். இதில் என்ன சிறப்புன்னு கேட்டால், இந்த பாடல் வந்த காலத்திலலாம் மிகப்பெரிய விஞ்ஞான வளர்ச்சி இல்லை, எல்லாம் குடிசைல இருந்துகிட்டு சின்ன சின்ன வீட்டுல இருந்துகிட்டு அந்த நிலா காலத்துல வானொலியை கேட்டுக்கிட்டு மொத்த குடும்பம், அப்ப எல்லாம் வந்து கூட்டு குடும்பமா இருக்கும், தாத்தா பாட்டி அது சொல்லிட்டு ஏதோ சின்ன டிரான்சிஸ்டர் வச்சுக்கிட்டு வயல்வெளியிலையும் நகரமே வந்து பெருசா வளராம இருந்த காலகட்டத்துல எல்லார் மனசுலயும் ஆழ பதிஞ்சிடுச்சு. அதனால இந்த பாட்டை கேட்கும் போதெல்லாம் அப்படியே மீண்டும் அந்த கிராம பகுதிக்கு அந்த அந்த காலத்துக்கு போற அந்த ஃபீலிங்கை கொடுக்குது. அதுதான் அந்த பாடலோடைய மிகப்பெரிய ரகசியம். அந்த பாட்டை கேளுங்க. உறங்கிய போரும் கண்கள் உறங்கிடுமா, காதல் கண்கள் உறங்கிடுமா. காட்சியை பொறுத்த மட்டில் மிக காஸ்டியூம் சேஞ்ச் கிடையாது, லொகேஷன் சேஞ்ச் கிடையாது, மிகப்பெரிய டான்ஸ் எல்லாம் கிடையாது. அழகா முதல்ல ஒரு ரெண்டு வரியை பாடிட்டு எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் உட்காந்துருப்பாங்க, பின்னாடி வந்து அந்த ஃப்ளூட்டு அந்த டெமில் வர்றதுல அதுக்கேற்ற மாதிரி அவங்க டான்ஸ் ஆடிட்டு வருவாங்க. விஜயகுமாரி அம்மா அவர்களும் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களும் ரொம்ப இளமை காலத்தில் வந்த படம் இது. ஏன்னா 1958 அந்த பீரியட்ல வந்திருக்கு இந்த படம். அதனால இத்தனை காலம் கலந்து நிற்கிதுன்னா அவங்க ரொம்ப இளமையா ரொம்ப அழகா காட்சி இருக்கும். மிகப்பெரிய காட்சியில கூட மிகப்பெரிய ஈடுபாடு, அது மெனக்கிற மாதிரி இல்லை, சிம்பிளா வந்திருக்குது. இந்த பாடலுக்கு எப்படி நடிச்சாலும் ஹிட் ஆயிடும், யார் நடிச்சாலும் ஹிட் ஆயிடும். இந்த பாடல் எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களுக்கு வந்ததுக்கு நிச்சயமா பெரிய நடிகர்கள்லாம் கொஞ்சம் ஏக்கம் பட்டிருப்பாங்க, அல்லது கொஞ்சம் பொறாமல் கூட பட்டிருப்பாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு பாராட்டு பெற்ற இந்த பாடலை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொண்டமைக்கு நான் மிகவும் மகிழ்வடைகிறேன். மீண்டும் வேறொரு காணொலியில் தகவல்களை தரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அலையோசை அமுத பாரதி. நன்றி, வணக்கம்.